இதற்கு மேல் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் முதலாவதாக சாலை போக்குவரத்தை முதலில் சரி செய்ய வேண்டும். இரண்டாவதாக பணியாளர்களுக்கு தொடர்ச்சியாக நெருக்கடி கொடுக்கக்கூடாது. மூன்றாவது போக்குவரத்து பழைய வண்டிகளை தொடர்ச்சியாக பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். இது மட்டுமல்ல, அரசு நிர்வாகம் இறந்தவர்களுக்கு 2 லட்சம் மட்டும் நிதி நிர்வாகமாக கொடுக்க முடிவெடுத்திருக்கின்றது. இந்த தொகை போதுமானதாக இல்லை, கொஞ்சம் முயற்சி தர வேண்டுமாய் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றனர்.